over there? Hey, are you guys? You can fight for the whole guys. Where are you? You're a loser, buddy. You're a loser. ஹலோ, என்ன லைட் இப்படி அடிக்குது? ஹெலிகாப்டர் என்னடா அது? தெரியல, லைட்டாக வச்சாலே கைஸ். வானத்தில் ஏதோ வினோதமாக பறக்குது. ஃப்ளைட் ஆகி என்னன்னு தெரியல. நம்மளை ஃப்ளைட் அவுட்டில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கடா. நீங்கள் தெரிய அளவுக்கு அக்யூஸ்லாம் நாங்கள்ல சார். கைஸ் தெரியுதா? அந்த மாதிரி இல்லை, வேற ஃப்ளைட்டா இல்லை. நான் இவ்வளோ படிச்சு நடிக்கிறேன். என்னடா அவெஞ்சர்ஸ் படத்தில் வரும்ல அந்த மாதிரி இருக்கடா. ஃப்ளைட்டு மாதிரி இல்லை படுறாது, வேற மாதிரி தட்டையாக இருக்குடா. கொண்டு இருக்கு. சரி, வா வா வா. ஏலியன் கிளியனாக இருக்க போகுது. மேலே பத்து கீழே விட்டாங்கடா. ஹலோ கைஸ், சிதந்திரிச்சு 143 சேனல் கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோ இறக்க போதுன்னு சொல்லுவேன். சத்தியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்க மூணு பேரா வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருந்தோம். நிறைய மர்மங்களும் நிறைய ஆச்சரியங்களும் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நாங்க அதுக்கப்புறம் செயல்படலாம்னு நினைக்கும் போது எங்களுக்குள்ள நிறைய கஷ்டமே வந்துச்சுன்னு கூட சொல்லுவேன். அதுல ஒன் ஆஃப் த லொகேஷன் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு லொகேஷன் சொல்ல போனா அது இது. என்னதான் எனக்கு ஆனாலும் இந்த இடத்துல விட்டு நாங்கள் போகிறதா கிடையாது. இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த இடத்த எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக போகணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் எங்கள் மைண்ட்குள்ளே இருக்குது. இந்த இடத்த பற்றி நான் சொல்ல போனால் எத்தனை இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெரரான ஒரு இடத்த மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டேன் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்னொரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு வீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு மாச்சோரி ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு ஊரே ஒரு அபண்டடர்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீடுனாலே ஒத்தனை பேர் இருக்கும், ஒரு ஊர்ல அப்ப எத்தனை பேர் இருக்கும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தியமா மனதளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே சொல்லுவேன். நானு அண்ட் சதாம் அண்ட் பாசி மூணு பேரும் மனதளவுல ரொம்பவே ஸ்ட்ராங்காவே இல்லை, ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு வீடுனா ரொம்ப பயப்படுவோம், அதே மாதிரி ஒரு ஊர்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படுவோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 16 பேர் இங்க செத்துக்கிறாங்க சொன்னாங்க, நம்புவீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்த ஒரு ஊர் தான். அந்த ஊர்ல நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு, ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு, எக்கச்சக்கமான ஒரு சிட்டி மாதிரியே இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க வந்து ஒருத்தவங்க மேரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து கொடூரமான முறையில ரேப் செஞ்சு இறக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் வந்துட்டு அவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ரேப், ஒரு பொண்ணு நம்ம சமுதாயத்துல ரேப் பண்ணப்பட்டாலும் இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு அநீதி நடந்தாலும் அந்த காலத்துல வந்து அந்த பொண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அந்த பொண்ணு வந்து தீண்ட தகாத மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊரை நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல உண்மையிலுமே நிறைய மர்மமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஏன்னா ஒரு ஒருத்தவங்களா இந்த ஊர்ல சாவப்பட்டிருக்காங்க, அதுவும் வயசு பசங்க முக்கியமா சாவப்பட்டிருக்காங்க, அவங்களை கற்பழிக்கப்பட்ட எல்லாருமே சாவப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்த பத்தி நான் விசாரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் விஷயத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு படி இதை ஒரு வீடியோ எடுத்தேன், அப்பெல்லாம் எனக்கு இதை பத்தி சரியா தெரியல. ஆனா இப்ப நான் ரீசெண்டா இந்த இடத்த பத்தி விசாரிக்கும் போது எனக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைச்சு. ஏன்னா எப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த இடத்த பத்தி நான் லைவ் போட்டிருப்பேன், அப்ப வந்து நிறைய பேர் ப்ரோ இது இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது எனக்கு கியூரியாசிட்டி அதிகமா வந்துச்சு, இந்த இடத்துல அது ஹிஸ்டரி என்ன, ஏன் இந்த ஊர் எப்படி ஆனிச்சு அப்படின்றத ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நாங்க பயணம் பண்ணி நானும் என் டீமும் வந்திருக்கோம். இது வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சத்தியமா என் சேனல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ இருக்க போகுதுன்னு மட்டும் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போற மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்னால தான் இன்னும் ஓடிட்டு இருக்கேன். என்னதான் ஆக்சிடென்ட் ஆனாலும் என்னதான் இதுவானாலும் எங்க டீமுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா நாங்க வீடியோ போறது நிப்பாட்ட மாட்டோம். உங்களுக்காக கடைசி வரை வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்காக தயவு செய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வேற எதுவுமே கேட்கல, எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த முறையில் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா கடந்த சில வீடியோவா ரொம்பவே கஷ்டமான நிலையில போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல் வரப்போற வீடியோ எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சகடமாக இருக்கும்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். கண்டிப்பா நீங்க நினைச்ச ஜிம் வீடியோவும் கூடி சேர்ந்து வரும். ஏன்னா இப்ப சரதான கூட ஜிம் வீடியோ பண்றதுனால நான் இதுல பண்ணாம கொஞ்ச நாள் இருக்கேன். ஏன்னா அதுலயும் பண்ணிட்டு நான் இதுலயும் பண்ணனா கொஞ்சம் இதாகும். அதனால முக்கியமா சரதான சேனல்ல ஜிம் வீடியோ வரும், அதுல நானும் இருப்பேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையும் ஜிம் வீடியோ வரும், பட் கொஞ்சம் லைட்டாக வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பட் அதை விட உங்களுக்கு பயங்கரமான வீடியோலாம் தரணும்னு சொல்லிட்டு நான் மனசில் வச்சிருக்கேன். பிரம்மாண்டமான லொக்கேஷன் போவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜிம் வீடியோ வரும். வீடியோ போகலாமா? ஆமாம் போகலாமா? சத்தம் போடாத, எதுவும் பண்ணாதீங்க, கேஷ்லாக வாங்க சொல்லிட்டேன். ஒரு ஒரு ஸ்டெப்பும் நிதானமாக பார்த்துட்டு போய் என்ன வந்திருக்கிற ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமானது. எதுவாக இருந்தாலும் விட்டு ஓடிட மட்டும் கூடாது, சரியா? தைரியமாக இருங்க. அவருக்கு பில்லாங்கி விஷய் தானு ரஜி விஸ்மில்லா ரகமான ரஜி. இங்கே எத்தனை பேர் நீங்கள் இறந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் உங்கள்ட்ட சொல்கிறது ஒரு இங்கே யாராக பாரா பின்னாடி பின்னாடி இங்க யாராச்சும் இருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கும் இருக்கும். ஹலோ, அன்னைக்கு நிறைய வீட நம்ம காட்டாமல் விட்டோம். இன்னைக்கு உச்சக்கட்டமான வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வழியே போர் அடிக்காது மட்டும் நான் 100% சொல்லுவேன். இங்கே பாருங்க, இந்த ஊருக்குன்னே தபி தனி ஈபி லைனு எல்லாமே இருக்கு. வண்டி லேட்டா இருக்கும்டா, வண்டி லேட்டா.
இல்லை நெசமாக தெரிஞ்சுங்க, உருவம் தெரிஞ்சுங்க. பாரு 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 பாரு, இதுக்கு மேலே பாரு, மேலே இதில் பறந்துட்டு இருக்க போறா. மேலாம் பாரு, எங்கேயாச்சும் தான் இருப்பா. மச்சான் சுத்திரு சுத்திரு, மூணு பேர் சுத்தி இருப்போம். சுத்து போடு, நம்ம சுத்து போடுவோம்டா, நம்ம சுத்து போடுவோம். ஆனால் பக்கமும் சவுண்டு கேட்குது. சுத்து போடு, சுத்து போடு. பிள்ளையாருக்கு படிப்பாங்க. முன்னாடி பார்த்தது வேற பில்டிங்கு, இது வேற பில்டிங்கு. இதுக்கப்புறம் இதை விட பயங்கரமான பில்டிங் இருக்கு, அதான் உங்களுக்கு காட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில். ஹலோ, காலை பிடிச்சிருக்குமா? காய்ஸ், நான் நினச்சி பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு நிமிஷமே கேமரா போய், என் கேமரா இங்கே இருங்க. மாட்டுமா?
ஹலோ, நான் உங்கள்கிட்ட தனியாக பேச வரலாமா? டாக்டர் இருக்கியா? அதுதானே. என்கிட்ட எந்த லைட்டுமே கிடையாது. நான் ஒரே ஒரு நைட் டியூஷன் முடிச்சு தான் உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கேன். நீங்கள் பயப்படாமல் உங்கள் சாவுக்கு காரணமானவங்கள என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்காக பண்ணுவேன். நீங்கள் வர முடியுமா? என்னை பிடிச்சிருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுதானே சொந்தக்கான பாருங்க, ரொம்ப சொந்தக்கான. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களை தேடி தனியாக வந்துட்டுருக்கேன். என் கூட இருந்தவங்க இப்போ என்கிட்ட இல்லை. கைஸ் நல்லா இருக்கு. எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் தனியா உங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். தயவு செய்து எனக்கு நீங்க இருக்கிற இடத்த காட்ட முடியுமா? சொன்ன அவட்டே போயிருவோன்னு அவட்டே போயிருவோம் அவட்டே போயிருவோம் நிற்க முடியல. மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல.
வேகமாக போயிட்டுருக்கோம். பார்த்துவா வெயிட் பண்ணு எரிஞ்சு போன ரூம்டா. எங்கிட்டு போறதுன்னு வெளித்தலல்ல கேப்பில் பின்னாடி பார்த்து வாங்க. கைஸ் ஏதோ அவங்க இடத்துக்கு நீ கூட்டு போகிற மாதிரி இருக்கு, காட்ட பார்த்தா தெரியுதா? காணடா இப்போ தானே இங்கே போயிட்டு இருந்துச்சு. இங்கடா இருக்கு.
மனசுல தைத்தவி தைத்தவி நீ நான் பார்த்தேன் பாய் என்ன சும்மா நின்னு வீட்டுக்கு பெருமா வரல நீ எங்கனே போற நேர் அடுத்த அடுத்த ஊர்ரா சாமே, இது அடுத்த ஊர், இது வேற ஊர். நட்புல காமான் சொல்றீங்க பாரு, இதுதான் வீடா? நான் தம்பி பேர் தானே பேசிட்டு இருக்கேன். அதிகாரமா செத்து போயிருங்க, யாருக்கு என்ன சொல்லாதீங்க. தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை ஆத்மா இருக்குன்னு தெரியலையடா, ஒண்ணுமே புரியலடா. பாம்பு பார்த்தா இருந்துச்சு. இந்த பில்டிங் நீனும் பார்த்து பாருங்க. என்ன சொல்றேன், ஆமா எங்கே போகிறேன் பார்த்துறேன். உள்ள தனியாக போக சொல்கிறேன், கைஸ்து தனியாக போத்தா பாம்பு. சதாமே சீக்கிரமா சீக்கிரமா ஓடுங்க 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 ஓடுங்க. அல்லாஹ் அக்பர்
வா 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 செல்ல வா குட்டி அம்முகுட்டி செல்ல குட்டி வா போடா போடா பின்னாடி வராதீடா பாம்பு போத்தா இல்ல கரையா போத்தா நீங்க சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியல. சப்போஸ் இது பாம்பு போத்தா இருந்தா அம்மா சாரிம்மா மன்னிச்சிருமா. அச்சா அது பின்னாடி போக சேஃப் இல்லை. வா 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 என் கேமரா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆகுது கம்மி ஆகுதுடா. ஆமாண்டா நல்லா பிரைட் ஆகுது. ரொம்ப ஒட்டா வச்சா இல்ல இல்ல இங்க இல்ல. ஆனா உணர முடியுதுடா, உணர முடியுது. என்னால உணர முடியுது மச்சா, 100% சொல்றேன். இங்க எங்கேயோ தான் இருக்குது. உங்களால உணர முடியுதா இல்லையா? இல்லடா நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு மச்சான், அதை வச்சு நம்மளால உணர முடியுதா? கொஞ்சம் எனக்கு மூச்சு சொன்ன இல்ல சொன்னா இல்லையா உணர முடியுது என்னால கைஸ். வந்துட்டோம் இதை பண்ணிட்டு தான் போகணும். புரியுதா? போலாமா? நீ பாம்பு புத்துக்கிட்ட போயிட்டு வா வா. நீ எனக்கு பயம் வந்துருச்சுடா, பாம்பு வந்துருமா? பாம்புதான் வந்துரு பயந்துட்டா எனக்கு. பார்த்து நிஜமா போ. ஏ இது வேற பூச்சி, இது வேற பூச்சி. வேற உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு நான் வரலாமா? யாராவது இருந்தா சொல்லிடுங்கண்ணே. இறந்துருப்பாங்களோ சரி, இப்படி ஒன்றா போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பாதி சதாமல் இப்படி ஒன்றா போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தயவுசெய் சொல்கிறேன், தயவுசெய் பயப்படாத. இங்கே பாரு சதாமல், நீனும் பாசித்தும் ஒரு இடத்துக்கு போங்க. நான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, நான் வேறு இடத்துக்கு போகிறேன். சரியா? நிச்சயமாக தாண்டா சொல்கிறேன், நீனும் பாசித்தும் ஒரு இடத்துக்கு போங்கடா. நானும் இவனும் சி நானும் இவனுன்றேன் பாரு. நீனும் பாசித்து ஒரு இடத்துக்கு போங்க. நானும் நானும் ஏண்டா வருது எனக்கு? நீ தனியா? நான் தனியா போறேன்.
நீனும் பாசித்தும் ஒன்றா போங்க சரியா? சரி ஓ, நீனும் சதாமும் ஒன்றா போங்க, நான் தனியாக போகிறேன். எக்காரந்து கலந்து கொண்டோம், தனியாக பிரிஞ்சிடாதீங்க. ஒருத்தன் இங்கிட்டு போங்க. ஏய் ரெண்டு பேர் பத்திரமா இருக்கடா, நீ கேர்ஃபுல்லா போயிட்டு வா. ஆ நே, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா உள்ள? வாய்ப்பே இல்ல, ஒரு வீடு எரிஞ்சிருக்கடா பாசி. காய்ஸ் இங்க பாருங்க, வீடு எரிஞ்சிருக்கு ஒரு, தெரியுதா? தடையால அப்படியே பாருங்க, மறையவே இல்லை, அதனால அப்படியே இருக்கு. பின்னாடி சவுண்டு கேக்குது. சதம் சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு. ஹலோ, பசி என்ன பசி பசி என்னன்னே தெரியல, சுத்தமா தெரியல. பசி தச்சமா பாருங்க, பாத்துடா பாசித்து. கன்ஃபார்ம் டாது, கன்ஃபார்ம் டா காய்ஸ், உங்க இன்னைக்கு கன்ஃபார்மா ஒரு சவுண்டு வேற வருது. இவன் வேற எங்களை தனியா வேற விட்டுருப்பு, நீங்க பாட்டு எடுக்கடான்னு சொல்லிட்டு அவன் தனியா போயிட்டான். தனியாதான் இருக்கும், பயமா இருக்கு, யாருன்னு சொல்லிருங்க.
மனுஷனா இல்லை ஆத்மாவா ஏதாவது உண்மையாக சொல்லுங்க. நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். பாசி அக்கா, அக்கா நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசலாமா? அக்கா, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் என் தங்கச்சி வித்யா, என் தங்கச்சி மாதிரி நினச்ச பொண்ணு இறந்துட்டாக்கா. சதாவே சினிமா சவுண்டு கேட்குது, கத்துறாங்க. நிற்கிறா, இங்கே போடுறோம், என்ன மிருக மாட்டான். ஏய் பாசி, இங்கே போற என்னடா, என்ன போறோம், போறோம், உச்சு போறோம், என்ன மிருகமா நாயே வேணாது, நீ போறா வாசுதி, நீ எங்கடா காலடா, பத்திரம் வந்துடா, பத்திரம்ல என்னடா பாசிட்டே, ஐயோ காய்ஸ், இங்கே பயத்தில் ஓட்டா போல காய்ஸ், பாசிட்டே, ஐயோ ஏய் எங்கடா ஓடல காய்ஸ், ஐயோ ஆமாண்ணே இங்க இருக்கடா, எங்கடா இங்க இருக்கடா, பின்னாடி உனக்கு போன் கால் பண்ணிட்டே வாசிட்டே, நீ எங்கடா இருக்க, பீஸ் சவுண்டாவது விடுறா வாசிட்டே,
என் ஃபோன்ல அவன் தான் இருக்கு, நைட் டிஷன்ல இருக்குடா. வாசித்தே அடிச்சாண்ட அடிக்கலாம். அவன்டா சிட்ரா. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? எங்க நிக்கணும் தெரியா? ஏன்டா ஓடுன தேவையில்லாம எதுக்குடா ஓடுற? ஏய் வாசித்தே, அவர் ஒண்ணு எங்கடா இருக்க? எங்க இருக்கடா வாசித்து? எங்கடா இருக்க சொல்றோம், எங்கடா இருக்க? ஒரு காச்சாச்சாரா ஏதாச்சாரா ஏதாச்சும் காட்டுறா, இங்க இருக்கு இங்காச்சாச்சு காட்டுறா. ஏய் பயமா இருக்கா? வெளியே என்ட்ரன்ஸ்ல இருக்கியா? காட்டுக்குள்ள இருக்கியா? காட்டா, வீடு இருக்கா? ஒரு சவுண்ட் சொல்ற, எங்க இருக்கு கத்தே? வாசித்தே கேக்குதா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, சதாம பேசிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு, பயப்படாத. அண்ணா வந்துட்டே இருக்கடா, பயப்படாத. பேசிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு, கலைமா சொல்லு, பயப்படாத. அண்ணா வந்துட்டே இருக்கடா, அண்ணா வந்துட்டே இருக்க, உள்ள இருக்கா? பாவா கிட்டு அடி. நான் வந்துடுறேன், வந்துடுறேன். பேசு. ஹலோ, இங்கடா இருக்கா? ஏய் இங்கடா, நான் இங்கடா விட்டு போனேன். ஏய் ரூசாடா, நீ விட்டு போனேன்றியடா. ஹலோ, ஏய் என்ன பாசிச்சு மச்சான்? நான் கேட்சப் பண்ண போனேன். ஏய் பில்லிங் ஒன்று இருக்கா? ஊற்றுனா கேப்சர் ஆயிடுச்சு, நான் கேப்சர் போட்டு பிடிச்சேனே, பிடிச்சிட்டேன். சுத்து போட்டுச்சு மச்சான். தயவு செய்து வெளியே தனியாக போகாதீங்களான்னு சொன்னேன், கேட்குறீங்களாடா? நீ ஏண்டா தனியாக விட்டேன்? ஏய் நான் தனியாக இல்லைடா. ஒன்றும் ஆகலை, ஒன்றும் அடிக்கடி இது போகல, பத்திரமா தானே இருக்கேன். ஓகே இல்லடா. ஓகே நீடா. ஓகே மச்சான். ஆஃப் ஆயிடுச்சா? யாரப்பட்டா? யாரும் வர வேண்டாம். வழி தெரியாது ஏய் மச்சான், அவன் இருந்தது நான் பாதிப்படாது. ஏதாச்சும் ஆயிடுச்சு என்னடா பண்றது? நீனா விட்டு ஓடுற? ஏய் விட்டுட்டுலாம் போடா, ஏன்டா நீ வேற? நீ ஓட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ற. நைட் டிஷன் விட மாட்டேன். சரி, எது ஒன்றும் கால் பண்றா? ரோட்டுக்கு போ, ரோட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. டார்ச் ஏன்ட்டு இல்லடா? தவன் டவன் ஏன்டா? போ 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 போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நீ வந்துருந்தேன். வந்துடா, போடா போடா, வேகமா போடா. பாஸ்து போயிட்டு கால் பண்றா. மச்சான் மச்சான், இங்கே போறாடி மச்சான், மச்சான் மச்சான், என்னடா இங்கே போடு மச்சான். ஏய் என்னடா, ஏய் இப்போ பார்த்தேன் மச்சான். சரி சரி சரி, சீக்கிரம் போ. ஏய் சுத்து போட்டு மச்சான், லைக் போ, சுத்து போடு மச்சான். போடா போ போ. ஏய் சீ போ. ஐயோ மச்சான், தூசி வாங்கி போட்டுச்சுடா. லைட் அடிக்காதடா. என்னடா போயிட்டு வரோம், போயிட்டியாடா? சரி சரி சரி, கட் பண்ண பத்திரமா இரு. போனா போனை பாக்கெட்ல போய், போனை பாக்கெட்ல தான் இருக்கு மச்சான். இந்த போனை பாக்கெட்ல வைடா, பாக்கெட்ல தான் இருக்குன்ற. இந்த போனை எடுத்து பாக்கெட்ல வைடா. இப்படி ரெக்கார்ட் பண்ணனும்ல? நீ பாக்கெட்ல வைடா. ரெக்கார்ட் ஆகும்டா. அது ஆன் பண்றா, இது ஆன் பண்றா. மனுஷன்
பக்கத்துல போய் பார்த்து ஃபுல்லா கேட்ச் அப் பண்ணிட்டான் மச்சான். திரும்பி எஸ் மச்சான் ஆளு நல்ல வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகலாம். நல்ல வரைக்கும் அவன் ஒண்ணா நீ ஒண்ணியா அப்படின் தான் மச்சான் ஒண்ணா. நான் ஸ்கூலுக்குள்ள மாதிரி மாட்டி விட்டுக்கிறேன் மாட்டி இதுலடா இதுலடா நான் ஒரு பில்டிங் போன மச்சான் பயங்கரமா இருந்துச்சா. ஆமா நீ எங்கேயோ நின்று நான் எங்க வந்து வச்சு இருக்கேன். ஐயோ அவன் போன இடத்துல இருந்தால் சவுண்டு இருக்குது. யாரா அவனுக்கு அவன் பிடிச்சிருச்சா எதுவும் சீக்கிரமா சீக்கிரம் வேண்டா வேற என்னடா ஆடி என்ற மாதிரி பார்த்து கூட. ஹலோ பயங்கரமா இருந்துச்சு ராசாதாம பையனு கூட தெரிய மாட்டேங்கிறான் மங்களா இருக்குடா. உட்காந்துருக்க முடியும் மச்சான் ஹலோ இந்த வீட்டு மட்டும் பெருசு ஒன்றா இருக்கு எனக்கே தெரியல. யாரா இருக்கீங்களா? என் கல்யாணம் இருக்கு பையா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலாம் பண்ணிப்பியா? என்னடாது நம்ம வேற இதுதான் ஃப்ரிட்ஜ்டாது. வினோதமா இல்ல மச்சான் இது ஏதோ ஹாஸ்பிட்டல் தான்டா மச்சான். இங்கே போடுறா கல்லறமாஜி. ஆ கல்லறமாஜி இருக்கு மச்சான் நல்லா இருக்கு. நீ மாட்டிக்கிட்டோமா? எஸ்போர் பண்ணிட்டு கிளம்புவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளம்புவோம். இது டிஃப்ரெண்டாக இருப்பாங்கக்கா.
பார்த்து கழுத்துக்கிட்டு குத்துற போது வண்டி சைலன் நல்ல போறா தெரியலடா இங்க வேற ஆடுதுடா சொன்ன சுத்து போட்டுச்சா சுத்து போட்டுச்சா போராடி ஹலோ மச்சான் ஒரு ஊரு பெய்ய வந்துருச்சுடா இந்த பக்கமும் கேக்குதுரா வழி தெரியல மச்சான் வந்துரு மச்சான் மச்சான் என்ன மன்னிச்சிரு மச்சான் நாலா பக்கமும் கேக்குது ஆடி ஒரு நிமிஷம் திருப்பி சேரும்டா தனியா இருக்கான் எங்க இருக்கோ தெரியல பின்னாடி வந்துச்சுரா 100% முக்கியம் ஓடிடுவோம் கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம் எல்லா சைடும் ஒரு ஊரே புரிஞ்சிச்சு கத்திக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையிலே நான் ஒரு ஊரே இவ்வளோ பேய் இருக்கவே கத்திரமா பார்த்தது இல்லை ஒரு உனக்கே தெரியும் வாழ்க்கையில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது எந்த இடம் திருத்தாங்கடா அப்போ நானும் கற்றுப்பானேன் அன்றைக்கி நீ லைவ் போட்டீங்க இன்ஸ்டாகிராமில் பாப்பலாம் தப்பா தோணுது நம்ம ஏதோ பண்ண போனா
மச்சான் போறேன். நம்ம சரி இது வைக்கிற மாதிரி இல்ல. ஏய் வாடா அடி மச்சான். ஆச்சு கேரி ஓடி வந்துரு மச்சான். மச்சான் ஏதோ மாட்டிக்கிச்சு மச்சான். மதுவி கத்துற அடி. ஏய் ஓடாத வர. ஓ வந்துரு 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 நிக்க. ஸ்டாப் பண்ணு கைஸ். நான் தெரியல. மச்சான் அத நிக்க கூடாது மச்சான். நான் யாரே வந்து நிக்க. இங்க ஓடு. ஏய் வாடா அடி. யாரே வரும் சார் மச்சா வரும் சார் நான் டாச்சா இருக்கேன். வெளியே போல அப்ப வெளியில இல்லையா உள்ளதான் போயிட்டு இருக்குமா தோணுது. வயிறு வலிக்குதுடா மயக்கமா இருக்குதுடா. போடவே மருந்து அடிக்கிறா போட. யாரு நீங்களா சரி பிடிச்சா சொல்லி பாசி தண்டா வைக்கிறோம் என்னடா சவுண்ட் கிடைச்சா வயசாயிட்டாச்சு. ஏய் கேமரா ஆஃப் கேமரா கண் கண் கண்ணீர் கண்ணீரை பார்க்கல.